ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீலியோ பேசுகிறேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப கூலாக இருந்ததுனால ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அந்த டைமில் நம்ம வீட்டில் வாழைக்காய் மரம் இருக்குது. அந்த வாழைக்காய் மரத்துலேருந்து வாழைக்காய் பறித்து இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். இதுதான் நம்மளுடைய வாழைச்செடி இருக்கிற இடம். இதில் தான் இருக்குது வாழைக்காய். பாருங்கள், அந்த வாழைக்காய் கூட நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? அதோ இதுதான், இந்த இதை தான் இப்போது இந்த வாழைக்காயை தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாழைச்செடியினால் என்னென்ன பயன் இருக்குதுன்னு சொல்ல வந்தால், வாழைக்காய் சாப்பிட்றதுனாலையும் மலச்சிக்கல் எதனா இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். வயிற்றில் கேன்சர் எதுனா, குடல் புண்ணு எதுனா இருந்தாலும் ஆறிடும். அதே போல் வந்து வாழை இலையில் சாப்பிட்றதுனால உடம்பு குளிர்ச்சி ஆகும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் இலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து பிளாஸ்டிக் இலை அவாய்ட் பண்ணுங்கள். வாழை முடிஞ்சளவில் வாழை இலையில் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வாழை மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் தான், எதுவுமே யூஸ் இல்லாமல் எதுவும் கிடையாது. எப்படின்னு சொல்லணும்னா, வாழை இலை யூஸ் ஆகுது, வாழைக்காய் யூஸ் ஆகுது, வாழைத்தண்டு யூஸ் ஆகுது. அதே போல் இந்த வாழை நார், இந்த நாரை பார்த்தீங்கன்னா பூ கட்டுறதுக்கு எதனா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வாழைச்செடியில் எதுவுமே யூஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஸ்டோன்ஸ், கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா இந்த வாழைத்தண்டை சாப்பிட்டு வந்தால் ஸ்டோன்ஸ் எல்லாம் கரையும். ஓகேங்களா, வாழை கொலையே கட் பண்ண போகிறேன். பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய், கடல மாவு, கலர் பவுட்ரு, உப்பு, சோடா மாவு, எண்ணெய், தண்ணி, கடல மாவு ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் கடாயில் காயறதுக்குள்ளோ நம்ம வந்து வாழைக்காய் சீவி எடுத்துக்கலாம். மாவும் கலக்கி எடுத்தாச்சு, அது வரைக்கும் சீவி எடுத்துக்கலாம் நம்ம வாழைக்காவை. ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு பீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணுறேன், கட் பீஸ் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு அதை பார்த்துக்கலாம். இப்படி கை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எண்ணெய் காஞ்சிதா இல்லையான்னு. காஞ்சிச்சு எண்ணெய். வாழைக்காய் எடுத்து மாவில் துவட்டி அப்படியே எண்ணெயில் விட்டுக்கலாம். இன்னொன்று அப்படியே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எதனா தப்பு இருந்தால் இது பண்ணிங்க. ரைட், இதுவரையும் நான் எப்போ இது மாதிரி சமையல் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதை திருப்பி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். ஏன்னா மாவை வந்து ஃபுல்லாக ஜெலிச்சு எடுத்துக்கினேன். பஜ்ஜியை திருப்பி எடுத்துக்கலாம். இதுவரையும் நான் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஃபஸ்ட் டைமு. எதனா கொலா இருந்தால் மன்னிச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ பஃப்னு இருக்குது. மாவை வந்து ஃபுல்லாக ஜெலிச்சு எடுத்துக்கினேன், அதனால தான் பஃப்னு இருக்குது. நம்ம வீட்டு சுவையான சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறேன். அதாவது வாழைக்காய் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்து வந்து இப்போ தான் செஞ்சோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், டாட்டா.